வணக்கம் நட்புக்குள்ளே. திரும்ப ஃபேஸ்புக்கில் செட்டிங்ஸ் என்ன பிரச்சனைன்னு தெரியல. எனக்கு உங்களோட கமெண்ட் எதையுமே படிக்க முடியல. யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் நான் படிக்க முடியுதான்னு பார்க்குறேன். வியூவர்ஸ் மாத்திரம்தான் வருது எனக்கு, கமெண்ட்டை படிக்கவே முடியல. உங்களோட கமெண்ட்டுக்கு நான் எப்படி ரிப்ளை பண்ணுவேனே புரியல எனக்கு. ஓகே சரி, இன்றைக்கி பாருங்கள், நேத்திக்கையிலேருந்து தொடர்ந்து பனிப்பொழிவு பாருங்க. ஐயோ, உங்களோட கமெண்ட் படிக்க முடிஞ்சதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் உங்களோட கமெண்ட் படிச்சுக்கிட்டே நான் வந்துட்டு இதை காமிக்கலாம், பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களோட கமெண்ட் எப்படி படிக்கிறதுன்னு தெரிலையே. ஐ டோன்ட் நோ, லைக் ஏதோ செட்டிங்ஸ் மாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன எப்படி என்ன மாற்றினேன்னு தெரியல எனக்கு. ஓகே பரவாயில்ல, நீங்கள் முன்னாடி பார்த்து இங்கே பாருங்கள். இதுதான் இது வந்துட்டு இது கீழே அப்படியே போகும், அதனால் நான் இங்கேயே நின்றுக்கிறேன். இது இந்த ஒட்டுக்கா அப்படியே நின்றுக்கிறேன். நீங்கள் இந்த இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பூத்தொட்டி இருக்கும் தெரியுமா, அது பாருங்கள் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. இப்போ இந்த வாரம் இவ்வளோ பனிப்பொழிவை நாங்கள் எதிர்பார்க்கலை. போன வாரத்தோடு கொஞ்சம் கம்மியாகிடும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் பாருங்கள் இன்னும் இந்த வாரமும் அதான் சொல்லியிருக்கேன் நான் முன்னாடி, அன்எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெதர்னு சொல்லுவாங்க இங்கே. அதாவது எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி எதிர்பாராத விதமான பல கண்டிஷன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே உட்காந்துருக்கணும் இங்கே. இன்றைக்கி பகலெல்லாம் நல்லா ரொம்ப கண்டினியூஸாக பொழிஞ்சிட்டு இருந்தது. அங்கே நம்மளுக்கு அங்கே நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல, எல்லாம் ஜாலியாக வந்துட்டு அங்கே வெயிலாக இருக்கும். இங்கே வந்து இப்படி பனி பொழிஞ்சிட்ருக்கு, ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்னோ ரிமூவல், பனியை ரிமூவ் பண்ணுறது ஒரு பெரிய வேலை தான். இங்கே மெனக்கெடணும் டெய்லி காலைல எழுந்திரிச்சு அந்த பசங்களை வந்து ஸ்கூலில் போய் விடுறதுக்கு, அந்த காரை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே உயிரே போயிடும், ஃபுல்லாக அப்படியே கட்டியாக நிற்கும். அங்கே நம்ம இன்னும் இந்த ஃபெப்ரவரி மார்ச்சில் வந்து அங்கே கொளுத்த ஆரம்பிச்சிடும் வெயில். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இல்லைங்களா. இன்றைக்கி நிறையா வந்துட்டு காமிச்சிடத்தே காமிக்க தேவையில்லை, பட் வந்து இந்த மாதிரி ஒரே நேத்திக்கு நல்லா கம்மியாக இருந்தது, தரமட்டம் கிட்டே வந்துருச்சு. நேத்திக்கு நைட்லேருந்து பெஞ்ச பனிப்பொழியில் மறுபடியும் இவ்வளோ நிறைஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததா, சரி அதான் உங்ககிட்ட காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லைவுக்கு வந்தேன். இங்கே மணி இப்போ வந்து 5:30 ஆகுது. ஐயோ, உங்கள் கமெண்ட் படிக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும், நான் வந்துட்டு லைவாக ஏதாவது சொல்லலாம் உங்களுக்கு. பட் என்ன ஆச்சுன்னே தெரில, எனக்கு ஏன் கமெண்ட் படிக்க முடியலன்னு தெரில. நான் நெக்ஸ்ட் டைம் லைவுக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து என்னால் கமெண்ட் படிக்க முடிகிற மாதிரி செட் பண்ணிட்டு வரேன். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டுகளை படித்ததுக்கு நான் வந்து நம்ம லைவாக பேசுகிற மாதிரி இருக்கும், உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது. பட் என்னால் படிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன் இன்னைக்கு லைவுக்கு. நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி சும்மா வந்து காமிச்சு எடுத்தே காமிக்கிறதுக்கு எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் இன்னைக்கு லைவ் முடிச்சுக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு செட்டிங்ஸ் சரியில்லை, அதனால் உங்களோட கமெண்ட்ஸை நல்லா படிக்க முடியல. அடுத்த முறை கண்டிப்பாக கரெக்டான செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வரேன். நான் ஃபேஸ்புக்கு இந்த பேஜை வந்து அப்கிரேட் பண்ணேன், அதாவது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா என்னால் கமெண்ட் படிக்க முடியல. ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து டிசேபிள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து லைவில் வரும்போது உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஓகே நட்புகளே, எல்லோரும் சேஃபாக இருங்க. ஆஹா, வந்துருச்சு ட்ரெயின் லைவ் முடிக்கிறதுக்கு முன்னாடி. தெரியுதா
கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு பாருங்களேன். போயிடுச்சு. நான் வந்து நடந்து போகும்போது இந்த அந்த சைட் போக மாட்டேன், அதுக்கு இந்த சைடு இந்த பக்கமாக தான் நடந்து உங்களுக்கு போய் காமிப்பேன் நிறைய நேரம். இன்னொரு முறை நான் இந்த பக்கமாக நடந்து போய் காமிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே நட்புகளே, எல்லோரும் சேஃபாக இருங்க. மீண்டும் ஒரு குட்டி கதையோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பட் நெக்ஸ்ட்டு டைம் வந்து நான் நேரலை போடும்போது கண்டிப்பான முறையில் உங்களோட கமெண்ட்டுகள்லாம் படிக்கிற மாதிரி நான் செட்டிங்ஸோடு வரேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க, எல்லோரும் சேஃபாக இருங்க. அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.